இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வைத்து அதாவது அந்த படத்துல மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஜிஎஸ்டி வரி குறித்தும் மருத்துவர்களை குறித்தும் அதாவது போலி மருத்துவத்தை குறித்தும் பல கேள்விகளை விஜய் சார் கேட்டிருப்பாங்க. மக்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவே அதிகமாக கவர்ந்தது. அதனாலதான் அந்த சீன் வரும்போது எல்லாமே பயங்கரமா வந்துட்டு கரகோஷங்களை எழுப்பி தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்திருந்தாங்க. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் ஜிஎஸ்டி குறித்த செய்திகளை வந்துட்டு நீக்கணும், அப்படி இல்லனா இந்த படத்தின் மேல வழக்கு தொடரப்படும் அப்படின்னு பகிரங்கமா ஒரு அறிக்கையை விட்டாங்க. அவ்வளவுதான், இந்த படம் வந்து தற்போது தமிழகம் மட்டும் அல்லாமல் உலகத்தையே வந்துட்டு திரும்பி பார்க்க வச்சிருக்கேன். ஏன்னா பிபிசிலேயே வந்துட்டு இது குறித்து எல்லாமே போட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. சோ இதனால மக்கள் அனைவருமே வந்துட்டு எப்படியாவது மெசல் படத்தை தியேட்டருக்கு ஓடி போய் பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வலா இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய தயாரிப்பு குழு அந்த சீனை வந்துட்டு கட் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த சீன் ஆல்ரெடி வந்துட்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல தமிழிசை சவுந்தரராஜனையும் எச் ராஜாவையும் எல்லாமே வந்துட்டு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம தளபதியும் வந்துட்டு கொஞ்சம் நக்கலா சூப்பரா ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அவருடைய ட்விட்டர் பக்கத்துல மிஸ்ஸல் படம் மிகப்பெரிய வெற்றியை தந்ததற்கும் இந்த படத்துக்கு ரொம்பவே விளம்பரத்தை கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய உள்ளம் கவர்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. இந்த படத்துக்கு அதிகமா விளம்பரம் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் எச் ராஜா தாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்துக்கு பயங்கரமான விளம்பரம். நம்ம விஜய் சார் வந்துட்டு கொஞ்சம் நக்கலா இவங்க ரெண்டு பேரும் மனசுல வச்சுதான் அந்த ட்விட்டர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு ரீட்வீட்டும் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. உண்மையிலே இங்க ஏன்னா அவர் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாரு என்னுடைய ரசிகர்களுக்கு உள்ளம் கவர்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விளம்பரம் செய்த அனைவருக்குமே என்னுடைய உள்ளம் கவர்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தற்போது நம்மளுடைய இளைய தளபதி விஜய் படத்தின் மெசலுக்கு காங்கிரஸ் கட்சியினரும் அவங்களுடைய ஆதரவை தந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல கட்சியினர் தங்க